அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி எனக்கு உடம்பு சரியில்லை. ப்ரோக்ராம்க்கு முன்னாடி டென்ஷன்ல தலைவலி வந்துருச்சு. ட்ரெஸ் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் மாத்திரை எடுக்கிறதுக்காக ஹாஸ்டல் ரூமுக்கு போனேன். அப்போ வராண்டால ஏதோ விழுற சத்தம் கேட்டுச்சு. நான் ஓடி போய் பார்த்தப்போ காயத்ரி மேடம் அங்க யாரையும் ஷூட் பண்றத பார்த்தேன். என்ன பார்த்தவங்க என்ன துரத்திட்டு வந்தாங்க. ரெண்டு தடவை என்ன பார்த்தவங்க சுட்டாங்க. அதிர்ஷ்டவசமா நான் தப்பிச்சிட்டேன். மேக்கப் ரூமுக்கு வந்து பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணேன். மேக்கப் ரூம்ல இருந்து கீதா பேசுறேன், சீக்கிரம் வாங்க. மேக்கப் ரூம் இதோ இங்கதான். ஆனா பிரின்சிபல் வரும்போது கூடவே காயத்ரி மேடமும் வந்தாங்க. அவங்களோட செல்வாக்கையும் பதவியையும் வச்சு பார்க்கும்போது நான் என்ன சொன்னாலும் பிரின்சிபல் நம்ப மாட்டாங்கன்னு புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொலைக்கு ஒரே ஒரு சாட்சியான என் மேலேயே பழிய போட்டுடுவாங்களோ நான் பயந்தேன். அன்னைக்கு ராத்திரியே நான் ஹாஸ்டல் விட்டு ஓடிட்டேன். ராதிகா, வேர் ஆர் யூ? வெளி வாங்க. எங்க இருக்கீங்க ராதிகா? Oh!
வந்துட்டாங்க. ஐயோ, வெள்ளம் பூட்டிருக்கேன், என்ன பண்றது? உள்ள வந்த வழியையும் கண்டுபிடிக்க முடியலையே. விடியற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், வேற வழி இல்ல. எங்களை மன்னிச்சிருக்கேன், அனாவசியமா உண்மையில சந்தேகப்பட்டுட்டோம். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். உங்க நிலைமையில நான் இருந்தாலும் அப்படித்தான் சந்தேகப்பட்டிருப்பேன். காலேஜ் மட்டும்தான் உலகம்னு நினைச்சிட்டோம்ல. ஆமா, நாளைக்கு நம்ம வாழ வேண்டிய வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துட்டோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முட்டாள்தனமா மோதிக்கிட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. எவ்வளவு கஷ்டத்திலையும் ஒண்ணாவே இருக்கீங்க. எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம போயிட்டாளே. ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, இனிமே உனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எஸ், Oh, my God.